ஜெயிலர் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ரஜினிகாந்தோட ப்ரெசன்ஸ் அண்ட் நெல்சனோட பலப்படுத்தப்பட்ட ரைட்டிங் அண்ட் யூனிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதெல்லாம் சேர்ந்த ஜெயிலர் ரஜினிகாந்துக்கும் நெல்சனுக்கும் ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ரஜினிகாந்த் முத்துவேல் பாண்டியன், ரிட்டையர்ட் ஜெயிலர், வீட்டில் தன்னோட பேரனோட யூடியூப் சேனலுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது அண்ட் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறதுன்ட்டு இருக்காரு. அர்ஜுன் அவரோட பையன் ஒரு சிலை கடத்தல் கும்பலை வந்துட்டு பிடிக்கிறாரு, அதனால அவரை கொன்னுடுறாங்க. அவரோட பையனை கொன்னவங்களை பழி வாங்கிறதுக்காக முத்துவேல் பாண்டியன் மீண்டும் தன்னோட பழைய உலகத்துக்கே போறாரு. அப்படி அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தில் விஷுவல்ஸ் ஹியூமர்லாம் டைரக்டர் நெல்சனோட ப்ரீவியஸ் மூவிஸில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஜெயிலர் கிட்டத்தட்ட விக்ரம் படத்துக்கு சிமிலரான கதை தான். அங்கே எப்படி கமல் சர்வீஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட லேட்டர் தன்னோட பையனை கொன்னவங்களை எப்படி பழிவாங்க பார்க்குறாரோ அதே மாதிரி தான் இங்கே ரஜினிகாந்த் சர்வீஸ்லேருந்து அதுக்கப்புறம் லேட்டர் அவரோட பையனை கொண்டுடுறாங்க, அதுக்கு பழிவாங்க பார்ப்பாரு. நெல்சன் ஜெயிலரில் நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றாரு அண்ட் எல்லாருக்கும் லிமிட்டடான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காரு அண்ட் அவங்களும் அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒரு பெரிய தூண் அப்படின்னு பார்த்தோம்னா வெறித்தனமான ஸ்க்ரீன் பிளே தான். முத்துவேல் பாண்டியன் ஆக்ஷனில் இறங்குனதுல இருந்து அந்த டாப் கியரில் போகுது இன்டர்வல் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கரடுமுரடான பாதையில் தான் போகுது. பட் அதுலேயும் மோகன்லால் அண்ட் சிவராஜ்குமாரோட கேமியோஸ் வந்துட்டு செகண்ட் ஹாஃபுக்கு பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். கோலமாவு கோகிலாக்கு அப்புறம் நெல்சன் படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதலைன்னே சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்த படையப்பா அண்ட் நீலாம்பரியோட ரீயூனியன் இந்த படத்தில் நடந்திருக்கு. பட் அது பெருசாக பூர்த்தி செய்யலைன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட வில்லன் விநாயகன் ஃபேன்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காரு, பட் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன்னு சொல்ல முடியல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் அனிருத்தோட பிஜிஎம் வந்துட்டு ஒரு படி மேலே தூக்கி நிறுத்துது. ரஜினிகாந்தோட கடைசி படங்களான அண்ணாத்தே, தர்பார், அதிலெல்லாம் மிஸ் பண்ண ஒரு மாசான ரஜினிகாந்தை வந்துட்டு இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு பழைய ரஜினிகாந்தை பார்க்கலாம். இதில் பேர் கூட பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியன், அதாவது முத்து படத்தில் வர முத்து கேரக்டர் அண்டு மூன்று புகம் படத்தில் வர அலெக்ஸ் பாண்டியன், அந்த ரெண்டு பேரும் சேர்த்த மாதிரி இருக்குது. முத்து பாண்டியன் அது சேர்த்து முத்துவேல் பாண்டியன்னு வச்ச மாதிரி இந்த படத்தில் பேர் வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை இந்த படம் சந்தோஷப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெயிலர் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ரஜினிகாந்தோட ப்ரெசன்ஸ் அண்ட் டைரக்டர் நெல்சன் திலீப் குமாரோட பலப்படுத்தப்பட்ட ரைட்டிங் அண்ட் யூனிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இது சேர்ந்த ஜெயிலர் வந்துட்டு ரஜினிகாந்துக்கும் நெல்சனுக்கும் ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜெயிலர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சினிமா ஃபீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆதரவு தாரீர், நன்றி.